ஆபத் விமோசனம் பண்றது மாத்திரமல்ல, அவருடைய விரோதிகளை களையறது மாத்திரமல்ல, அபீஷ்டபலங்களை கொடுத்தார் அப்படின்னு காமிச்சார். அப்ப விரோத நிவர்த்தி பூர்வகமான அபீஷ்ட பலத்தம் அபீஷ்ட பலப்பிரதத்தம் எம்பருமானுக்கு இருக்கு அப்படின்னு அளவு தான் சாதிச்சார். அதனுடைய படிகள்லாம் இந்த பாசுரங்கள் சொல்லிட்டு வந்தேன். அடுத்தது எம்பருமான் சக்கரவர்த்தி திருமகனா பிறந்து பண்ண ஒவ்வொரு அவயவங்களும் அனுபவிச்சுனவர். இப்ப திருவயத்து உதரபந்தம் பெருமாள் திரு அந்த உதரத்துல சாத்தியக்கூடியதான ஒட்டியான திருவாவரணத்தை அனுபவிக்கிறார். அப்ப இந்த எம்பெருமான் ராவணனா பிறந்த ராவணனை வந்து சம்ஹாரம் பண்றதுக்காக தான் சக்கரவர்த்தி திருமகனா அவதாரம் பண்ணி, ஏன்னா இவன் இந்த ராவணனுக்கு ஆராத்தியன் சிவன், இந்த ராவணனுக்கு அனுகிரகத்தை பண்ணவன் பிரம்மா, இந்த ராவண சம்ஹாரம் பண்ணது பிரம்மா. இப்ப ஒருத்தன் ஆராத்தியனவனுக்கு அந்த ராட்சசனுக்கு, ஒருத்தன் வர வர வரப்பிரதானம் பண்ணா அவனை, இப்போ ரெண்டு பேருடைய கொடுத்த வரத்தினாலையும் ஆராத்திய பூஜா பலத்தினாலையும் இவன் செருக்கோடு இருந்தான் ராவணன். ஏன்னா கைலாசத்தையே தூக்கத்துக்கு சக்தி உடையவனாச்சே, அந்த செருக்கு அடக்கினார் தன்னுடைய சரங்களால் எம்பெருமான். அதனால எம்பெருமான் சர்வஸ்மாத் பரன் அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுத்தான். ஏன்னா பரிவின்னி வானனை காத்ததும் என்று அன்னப்படையோடு வந்ததத்த திரிபுரம் சற்றவனும் மகனும் பெண்ணும் அங்கேயும் போர்த்தலைய அப்படின்னு திருவாய்மொழி ஆழ்வார் காமிச்சார். பாணாசுர யுத்தம் நடக்கிறச்சே நம்ம யார்கிட்ட போய் நம்ம பிரார்த்திக்கணுமோ, நம்ம சுவாமி எழுத்தாவது சண்டைக்கு வந்திருக்காங்கிறது கூட தெரிஞ்சோம். அதாவது தெரியாம ருத்ரனுக்கு தெரியாம இல்லை, தெரிஞ்சு என்ன பண்ணா பொள்ள கொண்டாட்டி எல்லாரையும் கொண்டு வந்தோம். துர்க அத்தனை பேரையும் கொண்டு வந்தான், முருகன் எல்லாரையும் கொண்டு வந்தோம். நேசரிந்தான் பொடிக்கோழி கொண்டான் பின்னும் நேசரிந்தான் எரிய மணலோன் இன்னும் நேசரிந்தான் முக்கன் மூக்தி கொண்டாடி அப்பன் நேசரிவான் திந்தோள் கொண்டான் கோழி கொண்டான் நேசரிந்தான். கோழிய தனக்கு கொடியா இருக்கக்கூடிய அந்த சண்முகன் போத்தான். அது மாத்திரம் இல்ல, நேசரிந்தான் முக்கன் மூர்த்தி அவனுக்கு தாப்பனா அந்த திருப்பசம்ஹாரம் பண்ணானே அந்த சிவனும் தோத்து போனான். இந்த சிவன்லாம் என்ன பண்ணான், தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு வச்சு எம்பெருமாட்ட வந்து நின்னான். என்ன வெந்தாரண்ணும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓ சந்தா தலை கொண்டு எழுலகம் திரியும் பெரியோன் தான் சன்னு என் எந்தாய் இளங்க முதனி எந்தாய் சாபம் தீர் என்ன இளங்க முதனி திருமார்பில் தந்தான் சந்தா குழல் சூழ்ந்த சாலக்கிராமம் அடைஞ்சு திருமொழியில் ஆழ்வார் காமிச்சு. இவனுக்கு பிரம்மாவுக்கு ஒரு சிவனுக்கு ஒரு பிரம்மத்தனுடைய பிரம்மாவுடைய சிரசை கண்டனம் பண்ணியனால சிவனுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட எம்பெருமான் போய் ஆசிரியச்சான், அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் போச்சு. அப்படி சுவாமியானவனிடத்துல வந்திருக்கிற சுவாமின்னு தெரிஞ்சு போய் சண்டைக்கு வந்தவன் பரிவின்னி வானனை காத்ததுங்கன்னு, இந்த வானனுக்கு எந்த ஒரு பரிவும் இல்லாம ஆபத்தும் இல்லாம ரட்சிக்க போறேன் அப்படின்னு வந்து நின்னான். ஜெயிக்க முடியல. இங்க அப்படிதான் அதே தான் ஸ்லோகம். இங்க பிரம்மாதயம் ஓ சதுரா நனோவா ருத்ரஸ்திரிநேத்ர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா பாபும் நசக்கியம் இதிராமவத்யம் சிவந்திராமாயணத்தில் யுத்த காலத்தில் வரும். பிரம்மாசயம் ஓ சதுரா நனோவா நாலு முக்கமுடைய பிரம்மா வந்தாலும் சரி, ருத்ரஸ்திரிநேத்ர திரிபுராந்தகோவா மூணு கண்ணுடைய ருத்ரன் வந்தாலும் சரி, இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா இந்திரன் வந்தாலும் சரி, பெருமாள் ஒருத்தன் அப்போ சண்டையில முடிக்கிறதுன்னு சங்கல்பிச்சுட்டோன்னா திராத்தம் நசக்கியம் இதிரா முபத்தியம், பெருமாள் முடிக்கணும்னு நினைச்சிட்டோம்னா முடிக்க முடியாது. அவனை வந்து நிச்சயம் காப்பாற்றுறதுங்கிறது யாராலையும் முடியாது. நல்லா சுவாமி தேசிக்கும் தொய் ரட்சத ரட்சதைக்கவன் சாதிச்சான். சரி, எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த கதையெல்லாம் சொல்றது என்ன? இந்த பாசுரத்துல சதுரமா மது அப்படின்னு பாசுறோம். சதுர அப்படின்னா ஒன்றும் சதுரசுரமா ஸ்கொயரா இருக்கு மதில் அப்படின்னு ஒரு அர்த்தம். இவனுக்கு இந்த சதுரமா மதில்னா திக்பாலர்களும் எட்டி பார்க்க ஒண்ணாதபடி அட்ட திக்பாலகர்களான இந்திரன் யமன் அக்னி வருணன் வாயுலாம் இருக்காது, இவா கூட இந்த ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்க முடியாது. அப்படி வந்து செருக்குனால ஆயுத பலத்தினாலையும் வரபலத்தினாலையும் துர்க பலத்தின கோட்டை பலத்தினாலையும் அவ்வளவு செருக்கனா இருந்தான் அந்த ராவணன். அப்படிப்பட்ட எனக்கு எவன் நிகர் அப்படின்ற ராவணனை எம்பெருமான் முடிச்சான் அப்படிங்கிறத அந்த காரியத்தை எடுத்துக்காச்சு. இலங்கைக்கு இறைவன் இறைவன் இறைவன்னா இவன் ஒரு இறைவன் இருக்கிறச்சு, சாட்சா சிவன் நாராயணனான இறைவன் ராவணா வந்திருக்க காலத்திலையும் த
தன்னை இறைவன் நினைச்சிருந்தான். தலை பத்தும் உதிர ஓட்டி, அவனுடைய தலைய தனித்தனியா ஒண்ணு பத்தும் உதிர ஓட்டி ஒரே சமயத்துல பத்தா விழும்படி செய்து. இதுக்கு முன்னாடியும் பண்ணான், ஒவ்வொரு தலையும் உழுதும் இன்னொரு தலை முளைச்சது அப்படிலாம் பண்ணல. அது கச்சாமஜானாகிரநாதிதஸ்தம் பிரவிஷராத்திரம் சலராஜலங்கா, போயிட்டு வா இனி போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னானே, அதுக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம். ஆனா இன்னைக்கு எப்படி பண்ணா, மூலபல சைன்யம் நான் விநாசம் பண்ண அன்னைக்கு தலை பத்தும் உதிர ஓட்டி அவனுடைய தலையை ஒரே கொத்தா விழும்படி செய்து, ஒளிபத்தும் ஒரு கொத்தன் உதிர்த்த திரளும் அப்படி செய்து, ஓர் வெங்கனை உயித்தவன், ஓர் வெங்கனை வெம்மை பொருந்திதான கணை. அந்த கணைங்கிறது என்ன அப்படின்னா ஆயுதானாம் பிரசூதிகி சுதர்சன ஆழ்வான் அந்த கணையா வந்து வந்தான். சரி, அப்படிப்பட்ட கணை, அந்த கணைக்கு எப்படின்னா ஒரு விசேஷம் தான், ஓர் வெங்கனை உயித்தவன், ஓர் வெங்கனை அப்படின்னா அத்விதீயமான அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு சமமா இன்னொரு தேவதைகள் இருந்தால்தானே இந்த ஆயுதத்துக்கு சமமா இன்னொரு ஆயுதம் இருக்கிறதுக்கு. எம்பெருமானுக்கு சமமானவனே ஒத்தனும் கிடையாது, எம்பெருமானுக்கு மேம்பட்டவனே ஒத்தனும் கிடையாது. ஆழ்வார் சொன்னார், ஒத்தார் மெக்காரை இளையாய மாமாயா, ஒத்தார் மெக்காரை இலை. இப்போ உனக்கு ஒத்தாரும் இல்லை மெக்காரும் இல்லைன்னு சொன்னாரு, அப்படி எம்பெருமானுக்கு நிரஸ்த சமான கதிக சம்பாவனைன்னு சொல்லுவோம். எம்பெருமானுக்கு சமனா சமமோ எம்பெருமானுக்கு மேம்பட்டவனோ எவனும் கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமானா இருக்காச்சே, அவனுடைய திவ்யாயுதங்களுக்கு அந்த சுபாவம் உண்டா இல்லையா? அதுவும் திவ்யாயுதமான ஆயுதத்துடைய ஆயுதானாம் பிரசூதிஹீங்கிற சுவாமி சோழசாயுதத்துல, அப்படி ஆயுதானாம் பிரசூதியா எல்லா ஆயுதங்களையும் பெற்றெடுத்ததா இருக்கக்கூடியதான பரமாயுதம் எது அப்படின்னா பெருமானுடைய திருவாழி ஆழ்வான். அந்த திருவாழி ஆழ்வானே இங்க சரமா வந்து நிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த ஆயுதத்துக்கு ஒரு சமம் உண்டான்னா கிடையாது. அதனாலதான் ஓர் வெங்கனை ஓரங்கனை அப்படின்னு அத்விதீயமான அஸ்திரத்தை பிரயோகித்தவன், உயித்தவன் அஸ்திரத்தை விட்டவன் என்னவோ ஓதவண்ணன். இவன் யாரு அப்படின்னா ஓதவண்ணன், ஒரு மான பிரயோகம் பண்ணா அப்படின்னா இவன் குரூரமா இருப்பானவன் கேட்டா, இவன் பார்க்கறதுக்கு கௌரியம் இருக்குமா இல்லை இவன் முகத்துல சினம் இருக்குமா கோபத்தோடு இருப்பானா அப்படின்னா ராமனுக்கு சினம்ங்கிறது என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த வதாய சர்வராட்சசம் கரதூஷண வதம் ஜனஸ்தானத்தில் ஆகிறது, ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பிரவிஷதி அப்படின்னு தேவதைகள்லாம் கூட நின்று பேச ஆரம்பிச்சோம். ஐயோ இந்த பக்கம் 14,000 ராட்சசர்கள் இருக்கா, இந்த பக்கம் ராமன் ஒத்தன் இருக்கான், எப்படி யுத்தம் நடக்கும்னு நடக்கான். இப்போ பெருமாள் குரோதம் ஆகரய தீவிரம் வதாய சர்வராட்சசாம், தனக்கு மேல கோபத்தை ஏறிட்டார் அப்படின்னு வால்மீகி பெருமான் சொல்றோம். இப்போ குரோதம் என்னுடைய சுபாவம் இல்லை, தனக்கு இல்லாத சுபாவத்தை தான் ஏறுட்டினான். கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே, எம்பெருமானுக்கு ஒரு கோபம் வந்துடுத்துனா பிப்யதி, இந்த உலகமே பயப்படுறது. யார் பிபி கஹா பிப்யதி தேவாச்ச பிப்யதி, எல்லா தேவர்களும் பயப்படுறோம். ஏன்னா காத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் உரையாடேத்தா அங்கோராளறியாய் இருந்தவம்மானதிடம், நாத்தழும்ப நான்முகனும் ஈசனும், இந்த பிரம்மனும் சரி ருத்ரனும் சரி, ருத்ரன்னா கோபமூர்த்தி அப்படின்னு பேர் பார்த்த அந்த ருத்ரனே நாத்தழும்பு இருக்கிற ரூபத்தை பார்த்து, நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையாவேத்த எங்கோ ஆளறியா இருந்தவம்மானதிடம். இப்படி நிசமன அவதாரம் பண்ண காலத்துல மாத்திரம் இல்லை, பெருமான் ராவணன் வளர்ச்சி சக்கரவர்த்தி திருமகனா கும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினா அண்ணா எம்பெருமான் எடுத்துக்கிட்டா, ரூபோதாரே குணைஹி கும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிடம், தன்னுடைய வடிவழகாலையும் தன்னுடைய குணத்தினாலையும் பார்க்கிறவாருடையதான திருஷ்டியையும் பார்வையையும் தன்னுடையதான அவளுடைய மனசையும் பறிக்கக்கூடியவன், தன்னுடைய அழகாலே கண்ணை பறிப்பான், தன்னுடையதான குணங்களாலே மனதை பறிக்கக்கூடியவன், எப்படி சுபாவத்தை உடையவன் அப்படின்னு. ஆக இவ்வளவு சுகுமாரமா இவ்வளவு அழகான திருமேனியை உடையவன் கூட யுத்தம் வந்துருத்துனா இவனுடைய சுபாவத்தை பார்த்து இவனுடையதான பராக்கிரமத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவான். அதுதான் குரோதம் ஆகரயத்து தீவிரம் எப்படி இருந்தா அப்படின்னா, அந்த அவன் சொன்னான் மாரீச்சன் சொன்னான், அன்னைக்கு 16 வயசு ஆகல, கல்யாணத்துக்கு முன்னாடி அழைச்சுட்டு வந்தார் விஸ்வாமித்ர பகவான் யாகத்துக்கு. அப்ப அன்னிலேருந்து எப்படி பார்த்துருக்கேன் ராமனை தெரியுமோ இல்லையோ, அன்னைக்கு அடிபட்டான் மானவாஸ்திரத்தினால பிரயோகம் பண்ணி அவனை சமுத்திர கரையில தள்ளினார் பெருமான். அன்னிலேருந்து ராவணன் நானும் நினைச்சு பார்த்துருந்தா இருக்கேன், எப்படி பாக்குறேன்னா விருக்ஷே பசியாமி சீர கிருஷ்ணாஜினாம்பரம் கிருஷீத தனுஷம் ராமம்
பாசஹஸ்தம் விவாந்தகம். இவன் என்னமோ கையில வில்லு தான் வச்சிருந்திருக்கான், ஆனா எனக்கு அந்த வில்லா எனக்கு தெரியல. அது எப்படி இருக்குன்னா பாசஹஸ்தம் விவாந்தகம், கையில பாகத்தை வச்சிருந்து யமன் வந்து நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த ராமனை எங்கெங்கெல்லாம் பாக்குறேன், விரக்ஷே விரக்ஷே பஷ்யாமி, இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மரம் செடி கொடி எல்லாத்திலையும் ராமனா பாக்குறேனா. சீல கிருஷ்ணா தினாம்பரம் கிரகீர தனுஷம் ராமம் பாஷஹஸ்தம் விவாந்தகம். இப்படி பார்த்து பயப்படும்படியான சுபாவம் இந்த ராமனுக்கு. எப்ப விரோதிகளுக்கு நமக்கு இல்லை, இது ஒரு விரோதிகளுக்கு பட்ட பாட முன்னாடி சொன்னார், ஒரு வெங்கனை உயித்தவன். சரி, நமக்கு ஆசிரியர்களுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா ஓதவன் சமுத்திரம் போன்ற, எப்படி ஓதம்னா சமுத்திரம், சமுத்திரம் போன்ற குளிர்ச்சியான சுபாவத்தை உடையவனாக. இந்த சமுத்திரத்துக்கு என்ன சுபாவம்னா ஒன்று பார்க்கறதுக்கு குளிர்ச்சியா இருக்கும், நல்ல ஆழமா இருக்கும், நல்ல கம்பீரமா இருக்கும். சமுத்திரம்னா கம்பீரம், இந்த காம்பீரியம் இதெல்லாம் எம்பெருமான்கிட்ட இருக்கு. அதனால ஓதவண்ணன் கண்டவர்களுடைய பாய பாபத்தையும் தாபத்தையும் கழிக்கப்பட்டாம் சமுத்திரம் போல சாமலமான திருமேனியை உடையவன். அப்ப பார்க்கக்கூடியவர்களுடையதான தாபங்கள் எல்லாம் போகக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த திருமேனி ஓதவண்ணன், இதெல்லாம் ஆசிரித விஷயம். வெங்கனை உயித்தவன்கிறது விரோதிகள் விஷயம், அனாசிரித விஷயம். சரி, இவனுக்கோ சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு எல்லாருக்கும் சமமானவன் தானே, இப்ப இவனுக்கு விரோதிகள் உண்டான்னு கேட்டா, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்டதாம், சாதுக்களுக்கு யார் விரோதிகளோ அவனுக்கு அவ விரோதிகள். ஏன்னா இந்த அரண்ய காண்டத்துல இந்த ரிஷிகள்லாம் வந்து பிரார்த்திக்கிறான் பெருமாட்ட, ஏஹி கஷ்ட சரீராணி ரிஷினாம் பாவிதாத்மனாம், எங்களுடைய சரீரத்தை பாரு. ஏன்னா ஒருத்தருக்கு கை இருக்கு, ஒருத்தர் கால், ஒருத்தர் கை இல்லை, ஒருத்தர் கால் இல்லை, கால் இல்லை, இப்படி அங்கஹீனாவே ரிஷிகள் தான் இருக்கான். இந்த ராட்சசாதிகள்லாம் அங்க இம்சம் பண்ணக்கூடிய ராட்சசாதிகள்லாம் வந்து அவளுடைய அங்கங்களை சாப்பிட்டு போயிடுறான். இதை பார்த்துட்டு தொன்னாதே அநாதவது, இந்த ரிஷிகள்லாம் பார்த்துக்கிறா, நீ இந்த தண்டகாரனுக்கு இருக்கிற காலத்தை கூட நாங்கள் அநாதைகளாக இருக்கோம் பாரு, அதனால எங்களை ரட்சிக்கணும்னு சரணாதி பண்ண காலத்துல நான் எல்லா அராட்சசம் இவன் லோகம் கர்த்தாசம் சிதை சிறகி, இந்த லோகத்தை ராட்சசர் இல்லாதபடி பண்றேன் அப்படின்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டான். அப்ப சீதை ஒரு வார்த்தை கேட்டுட்டான், உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல ஏதாவது தலையிடு அப்படின்னு கேட்டதுனால அதை சம்மந்தப்படுத்திட்டான். இவ சீதையோட வார்த்தையினால அதை சம்மந்தப்படுத்திருந்தான். அப்படி இந்த விஷயத்த சீதை நீங்க கேட்காம விட்டுருந்தான்னா பெருமாள் சண்டை சீதையே இல்லாட்டி சண்டை போட்டுருப்போம். சீதையை போய் ராமன் எடுத்துன்னு அபகரிச்சுன்னு போனதுனாலதான் சண்டை போட்டிருப்பான்னு சொல்ல முடியாது. சீதையை எடுத்துன்னு போகாட்டியும் பெருமாள் என்ன ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கியம், நம்ம பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷத்தா, அம்மா என்னோட சுபாவம் பத்திதான் பேசுற, அத்தியகம் ஜீவிதம் ஜிஹ்யாம் துவாம்பா சீதே சலக்ஷணம் ந பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷத்தா அப்படின்னா, நான் என்ன கொடுத்தாலும் கொடுப்பேன், எனக்கு பிராணபூதையா இருக்கக்கூடிய ஒன்ன கொடுத்தாலும் கொடுப்பேன், நம்மளை மீண்டு பேருக்கு கைங்கரியமே பண்றதுக்கு வந்திருக்கக்கூடியதான லட்சுமணன் விட்டாலும் விடுவேன், ஆனா பிராமணன் கொடுத்த வார்த்தைய விடமாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொன்னான். சரி, இப்படி சீதை கேட்டுட்டாலேங்கிறதுனால எம்பெருமான் இதை மாதிரி கல்பிச்சு, ரெண்டு பேரும் அபிநயம் மாத்திரம் தானே, அப்படியே இல்லாட்டி பெருமாள் பிராமணன் முடிக்கிறது முடிக்கிறது தான். இந்த சீதைங்கிறது ஒரு வியாதி, அவ கேட்டதுக்காக பெருமாளுக்கு நேரடியான ஒரு விரோதத்தை ஏற்படும்படி எம்பெருமான் தன்னை சங்கல்பிச்சிருந்தான். பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சு பண்ணிட்ட காரியம், ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கல்பிச்சுட்டார். சரி, ஆக இப்படி சுவாவத்தை உடையவனான இந்த ராமன் ஓதவண்ணன் சமுத்திரம் போன்றவன். இப்ப அனாசிரிதர்களுக்கு பார்க்கக்கூடிய காலத்துல பயங்கரமாகவும், இவனுக்கு ஆசிரிதர்களுக்கு அணுகும்படியாகும். ஏன்னா இந்த பிரகலாழ்வன் சொல்ற காலத்துல சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கு புகழின்ன சங்கன்மாள், சீற்றத்தோடு அருள் பெற்றவன். அப்ப பெருமாள் சீர்கிற காலத்துல யாராவது அருள் அனுங்கிற பண்ண முடியுமோ? இவன் பெற்றோம் சீற்றத்தோடு அருள் பெற்றவன். ஆழ்வார் சொன்னார், எரிந்த பைங்கன் இலங்கு பேழ்வாய் ஈற்றோடு இது எவ்வொரு எண்ணம். எரிந்த பைங்கன், அந்த கண்ணுக்கு ரெண்டு விசேஷம், எரிந்த கண் பைங்கன். எரிந்த கண் யாருக்கு அப்படின்னா, இவன் விஷயத்துல எரிந்த கண், கிரண்டின் விஷயத்துல எரிந்த கண், பிரகலாதன் விஷயத்துல பிரகலாதன் அதே சமயத்துல பாக்கறச்ச பைங்கன்னா பார்த்தோம், எரிந்த பைங்கன் அப்படின்னு. இது கூடுமான்னா அதுக்குதான் வியாக்கியானத்துல சொல்லி வச்சா, சிம்மியானது யானையோட பொருதல் நின்னாலும்
தன்குட்டிக்கு முளை கொடுக்குமா போலே. ஒரு சிங்கம் தன் யானையோட சண்டை போட போறதுன்னா தன்னோட விரோதியான யானையை பார்க்கக்கூடிய பார்வையும், அப்ப பால் சாப்பிட வருது ஒரு பழந்த சிங்கம், குட்டி சிங்கம், அதுக்கு பதை பார்க்கக்கூடிய பார்வையும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அது மாதிரி மிருகங்களுக்கு இந்த சுபாவம் இருக்கிறதுனால எவருமானது இந்த சுபாவம் இருக்குது. அதனால இங்க ரெண்டு சுபாவத்தையும், எம்பெருமான் ராமன் விஷயத்துல பார்த்த சுபாவத்தை ஒரு வெங்கனை உயித்தவன் சொன்னார். நமக்கு நம்மளோட ஆசிரியர்களுடைய விஷயத்த எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா ஓதவண்ணன், ஓதவண்ணன் இப்படி திருமேனியை உடையவன். மதுரமா வண்டுபாட மாம இல்லாட அரங்கத்தம்மான் ராவண வதம் பண்ணின வீரலட்சுமி என்ற உடனே நின்ன அழகை கண்டு பிரம்மாதிகள் ஸ்தோத்திரம் பண்ண, அப்புறம் அப்சரசுகள் மங்கள நுத்தம் பண்ணா போல ஆத்மானம் மானுஷம் என்கிறபடியே பெருமானுடைய பூமிகைக்கு அனுரூபமாக முக்தரும் நித்தியரும் ரூபாந்தரம் கொண்டு வந்தாரும் என்னாம்படி அது மதுரங்களாய் ஞானாதி குண மகாத்மத்தை உடையவரான வண்டுகள் காலப்பண்கள் பாட பாட்டு கனரூப குணாதிகமான நீல நீலகண்டர்கள் நிறுத்தம் பண்ண கீத நிறுத்தங்களாலே மங்களோத்தரமான கோவில் திருக்கோவிலாழ்வாருக்குள்ளே சர்வாதிபதியானபடி தோற்று தன்மலந்தருளுகிற பெரிய பெருமானுடைய அரங்கத்தம்மான். மதுரமா வண்டுபாட மாமையிலாட அரங்கத்தம்மான். இனிமையா வண்டுகள்லாம் பாடுறோம். எப்ப அப்படின்னா அன்னைக்கு பெருமாள் ராவணவனம் பண்ணின்னு நிற்கிற காலத்துல எல்லா தேவதைகளும் வந்து ஸ்தோத்திரம் பண்றோம். பிரம்மா சொல்றோம் ஏகஸ்ருங்க வராகஸ்தம் அப்படின்னு. பெருமாளை ரொம்ப தொங்க பரமாகதி, நீ தான் எங்களுக்கு எல்லாம் பரமகதியா இருக்கக்கூடியவன் இன்னும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். அன்னைக்கு பெருமாள் வீரலட்சுமியோட நின்ன காலத்துல தைத்து நிற்கக்கூடிய காலத்துல இந்த பிரம்மாதிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா. அது மாதிரி இப்ப இங்க வண்டுகள்லாம் பாடுறோம். இந்த வண்டுகள்லாம் எதுன்னா ஆச்சாரியர்களுக்கெல்லாம் வண்டுகள்னு சொல்லுவோம். ஏன்னா திருவாய்மொழியில இந்த வண்டுகளாகவும் பறவைகளாகவும் ஆழ்வார் தூது விடுறோம். இந்த வண்டுகளும் பறவைகளும் யாரு அப்படின்னா ஆச்சாரியர்கள். ஏன்னா கமன சாதனமா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சாதனமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா ரெண்டு ரெக்கைகள், இந்த வண்டுகளுக்கும் பறவைகளுக்கும். அது மாதிரி ஆச்சாரியர்களுக்கு ஞானானுஷ்டானங்கள் கமன சாதனமா இருக்கும். இதனாலதான் இவர்கள் பொன்னுட தாழியிலோ பூனி முழுதாழியிலோ இந்த சிவன் லோகத்தையும் ராஜ்யம் பண்ணக்கூடியதான சக்தி வாழ்க்கை ஏற்பட்டு போயிடுறது. இந்த பிரகிருதி மண்டலத்தையும் ராஜ்யம் பண்றார் அப்படின்னா ஆழ்வாக்கு கடகரை பட்சிகளாக்கி ஞானானுஷ்டானங்களை சிறகாக்கி குருபுத்திர சிஷ்யஸ்தானேன பேசும் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்துல அழகிய மனவாழ் பெருமாள் நாயனார். கடகரை பட்சிகளாக்கி எம்பெருமானோட நம்மளை சேர்த்து வைக்கக்கூடிய ஆச்சாரியர்களை பட்சிகளாக்கி பேசினார் ஆழ்வார். ஞான அனுஷ்டானங்களை சிறகாக்கி ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் இந்த பட்சிகளுக்குள்ள சிறகாக்கி குரு புத்திர சிஷ்யஸ்தானேன பேசும், குருவாயும் புத்திரனாயும் சிஷ்யனாயும் வச்சுட்டு பேசுறார் இப்படின்னு ஆழ்வார் தூது விட்டதுக்கு ஒரு சூத்திரம் பண்ணி வச்சார் ஆச்சாரியர்கள். அப்ப இங்க மதுரமா வண்டுபாட, அதாவது வண்டுகளுக்கு ஒரு விசேஷனம் போட்டார். என்ன மாவண்டு, மாவண்டுனா பெரிய வண்டுகள் அர்த்தம். பெரிய வண்டுகள்னா இதுல மாறினா இங்க என்ன அப்படின்னா எம்பெருமான போன்ற சுபாவத்தோடைய ஆச்சாரியர்கள் தான். ஏன்னா திருமணி பெருமான் சொல்லிச்சு இந்த ஊர்ல நிறைய சன்னியாசிகள் இருந்திருக்கா, அத்த பத்த சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமே. இப்படி இந்த ஊர்ல இந்த ஆச்சாரிய புருஷர்கள்லாம் எம்பெருமானுடைய சுபாவங்களையும் சுரூபத்தையும் சுபாவத்தையும் சொல்லி பாடுறோம். மதுரமா வண்டுபாட மா மயிலாட, சரி மா வண்டு பாடுறது மாமயில் ஆடுறது. இங்க மாமயில் அப்படிங்கிறது எதுன்னா மயிலுக்கும் சிவனுக்கும் ஒரு சாமியம் உண்டு, ரெண்டு பேரும் நீலகண்டம் இல்லையா, மயிலும் நீலகண்டமா இருக்கு இது சிவனும் நீலகண்டனா இருக்கான். மயிலுக்கு சிஷின்னு பேர், தலையில ஒரு கொண்டர், சிவனுக்கு தலையில கொண்டர் அவருக்கு, அதனால சிவனுக்கு சிஷின்னு பேர். இப்ப மயிலுக்கும் சிவனுக்கும் சாமியம் இருக்கிறதுனால மாமை இல்லாத சிவன் நிருத்தியம் பண்றான். பக்கத்து திருமாணிக்காவலன் இல்லையோ. அப்ப இதெல்லாம் என்னத்துக்குன்னா எம்பெருமான் இந்த விஜயலட்சுமியோட இருக்கிறத பார்த்துட்டோ இந்த மயிலும் இந்த ஆச்சாரிய குருஷர்கள் பாட சிவன் நிருத்தியம் ஆடுறான். இப்படி முருமருந்திராதிகளாலே சம்ஸ்தூயமானனாய் எம்பெருமான் திருக்கோவிலே கண்வளர்ந்து வருகிறான். மாமை இல்லாத அரங்கத்தம்மான்
அனுரூபமாக குணாதிகனான நீலகண்டங்கள் நிறுத்தம் பண்ண நீலகண்டங்கள் அப்படின்னால பசுவச்சனம் மயிலும் ஆடுறது சிவன் ஆடுறான் அர்த்தம் நிறுத்தம் பண்ண இக்கீதங்கள் நிறுத்தங்களாலே மங்களோ உத்தரமான கோவில் ஆழ்வார்க்குள்ளே சர்வாதியானபடியே தோத்தி கண்வளர்ந்துருளுகிறார் இப்படி தான் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு தோத்தும்படியாக கண்வளர்ந்துருறான் பெரிய பெருமாளா இப்படி இந்த பெருமானுடைய அப்படின்னா திருவயத்து உதரபந்தம் என் உள்ளத்துள் நன்ன உலாகின்னது திருவயத்து உதரபந்தம் திருவயிற்று திருவயிறு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த உதரபந்தம்ங்கிறதான திருவாவரணம் ஏன்னா இந்த திருவயிறுக்கு என்ன ஒரு விசேஷனம் உண்டு அப்படின்னா இந்த எம்பெருமான் பிரளய காலத்துல எஸ் பிரம்மஷ்டசத்ரஞ்சே பகதோதனா மிருத்தரஸ்யோபசேசனம் ககித்தாவேத யத்ரசா அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது இந்த எம்பெருமான் பிரம்மா முதலியதான சேதனர்களை விழுங்குறான் விழுங்குற காலத்துல அதுக்கு ஒரு உபசேசனம்னா தொட்டுக்கிறது தொட்டுக்கிறதுக்கு ஊர்கா மாதிரி யார வச்சிருந்தாங்கன்னா மிருத்யு எஸ் உபசேசனம் காலசம்ஹார மூர்த்தியான ருத்ரன உபசேசனமாக கொண்டு இந்த பிரம்மாவுரத்துல பிரம்மா முதலியதான சமஸ்த சேதனங்களையும் எம்பெருமான் தான் விழுங்குறான் பழைய காலத்துல ஆக இப்படி விழுகின அத்தனையும் அடுக்கு குறையாம வச்சு காப்பாத்தும் அது ஜீர்ணமாயிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லை எல்லாம் சர்வம் நஷ்டமா போயிடும் அப்படி அடுக்கு குறையாம எந்த அடுக்குல உள்ள முழுகினானோ அதே கிரமத்திலேயே திருப்பி மூழ்கிடும் சௌவியா சந்திரமசௌதாதா யதாபூர்வம் அகல்பயது வேணும் தெளித்து சூர்யா சந்திரமசௌதாதா யதாபூர்வம்னு சப்தம் சூரியன் எப்படி இருந்தானோ சந்திரன் எப்படி இருந்தானோ எவனை முன்னாடி பழகினோ அவனை முன்னாடியே சிருஷ்டிச்சான் அர்த்தம் யதாபூர்வம் அகல்பயது அப்படியே திருப்பி சிருஷ்டிச்சான் எப்படி முழுங்கினானோ அப்படியே சிருஷ்டிச்சான் சூர்யா சந்திரமசௌதாதா யதாபூர்வம் அகல்பயது அப்ப இப்படி ஒரு ஒரு சேஃப் மாதிரி வச்சிருந்துக்கான் இந்த உலகத்தை உள்ளுக்குள்ள வச்சு எடுத்து உள்ள வச்சு எடுத்து வேணுங்கிறச்சே எடுத்து வேணுங்கிறச்சே உள்ள வச்சிருந்து அது மாதிரி உபயோகப்படுத்துறானே இதுக்கு யாரும் மரியாதை பண்ணலன்னு எம்பெருமான ஒரு திருவிழம் அதனால மேல உதரபந்தம் பார்த்துக்கலாம் திருவயத்து உதரபந்தம் ஆக திருவயத்து உதரபந்தம் தாமோதரம் வந்தகதம் என்கிறபடியே வந்தகதற்கு மோட்சஹேதுவான தாமோதரத்தை வெளியிடான் என்ன திருவயத்தில் உதரபந்தம் என்ன திருநாமத்தை உடையதான திருவாபரணம் அதிக்ஷுத்ரமான என்னுடைய அதிராக தூஷிதமான ஹிருதயத்துள்ளே அதுவே நிவாச பூமி என்னும்படி ஆயிற்று என்ன அளவற்ற போக்யதா பிரகாசன வியாபாரங்களை பண்ணான் என்னது இது சரி அப்ப இந்த திருவாபரணம் எதுக்காக இப்படி இந்த லோகத்தெல்லாம் வச்சு ரட்டி ரட்சிக்கிறதுக்காக எம்பெருமான் மேல சாத்தினான் அதுக்கு ஒரு பட்டம் கட்டுமா போல இன்னொன்னு தாமோதரம் பந்தகதம் பெருமாள் எப்படி இருந்தா அன்னைக்கு ஒரு யசோத பிராட்டி கட்டினா எடுப்பல அப்படி இருக்கிறத இருக்கிற காலத்துல இப்படி போய் அழுதுன்னு அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் சிறுவாய் மொழி நுழைப்பளவு இவகண்ட யசோதை கொள்ளையின்ற திருதி கண்டாலே குலசேகர பெருமாள் சொன்னான் அப்ப இந்த பத்துல இடையவர்களையும் வந்து அழகு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவு இப்படி தாமோதரனா தன்னுடைய வயத்துல ஒரு கயத்தை கட்டினா இப்படி கயத்தை கட்டின்றது எதுக்காகனா வந்தோ பபூப பந்த விமோக்ஷ ஹேது அந்த போஜராமாயணத்து போஜ சம்பூர்ல இந்த ஸ்லோகம் வருது ஹனுமானோட வாழ்ல எல்லா குரங்களும் கயத்தை சுத்தி வாழை எரிக்கிறதுக்காக உள்ள ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா துணிமணி பழச பட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டி இந்த கயத்தை கட்டினது என்னத்துக்காக தருமாச்சு பந்தோ பபூவ பந்த விமோக்ஷ ஹேது ஒரு பந்தம் இன்னொரு பந்தத்தை அறுத்தது அது மாதிரி நமக்கு இந்த பந்தம் இருக்கு எம்பெருமான் கட்டுண்டான்ற பந்தம் இருக்கு பந்த விமோக்ஷ காரணி தாமோதரன் பந்தகதம் பந்தகதம் எம்பெருமான் இடுப்புல யசோத பிராட்டி கட்டின தாழும்போடு இருக்கான் இந்த தழும்பு நமக்கு எம்பெருமான நம்ம எம்பெருமானுக்கு நம்மளை இழுத்து வைக்கும் ஆக தான் எழுத்து வாங்கின தழும்பு காட்டி தம்மை எழுத்து வாங்கிக் கொள்ளும் சேஷியனுடைய திருவிளச்சனைன்னு வியாக்கியானது சொன்னோம் தாம் எழுத்து வாங்கின தழும்பு காட்டி ஒரு காலத்துல பஞ்ச காலத்துல என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல சாமான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா நம்மளுடைய சாமானை கொண்டு போய் வச்சு அடகு வச்சுட்டு அத்து தனிக்கனா இருக்கவர்கிட்ட அடகு வச்சுட்டு சாமான் பைசா வாங்கிட்டு வந்து அதுக்கு செலவு பண்ணுவோம்
சரி நிறைய பைசா வந்து திருப்பி பஞ்சங்கள்லாம் போய் மழை பெஞ்சு நிறைய சசியங்கள் தானியங்கள்லாம் விளைஞ்சு நமக்கு நிறைய பணம் கிடைச்சு. பணம் கிடைச்சா அவன்கிட்ட போய் கேட்டான், அவன் என்ன சொல்லணும், கொடுப்பானோ ஒரு சாமானை வித்துட்டான்னு வச்சுக்கோ, அடகு வைக்கிறவன வித்துட்டான், வித்துட்டா என்கிட்ட இப்போ பணம் வந்துருத்தோ அன்னைக்கு 10 ரூபாய்க்கு தான் வந்துட்ட விற்றேன், இந்த 100 ரூபாய் வச்சுக்கோ அந்த சாமானை கொடு அப்படின்னு கேட்டால் கொடுப்பானோ, கொடுக்க மாட்டானு. அது மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணான், தாம் எழுத்து வாங்கின தழும்பு காட்டி, நமக்கெல்லாம் தான் யசோத பிராட்டிட்ட எழுத்து வாங்கின தழும்பு இழுப்பு வரக்கூடிய உதரம் இருந்தோம். இந்த பிராட்டிட்ட அவ கட்டின தழும்பு இருக்கு இல்லையா, அதை காட்டி தான் எழுத்து வாங்கின தழும்பு காட்டி தம்மை எழுத்து வாங்கி கொள்ளும் சேஷியனுடைய திருவிளத்தனை. இது என்னத்துக்காக அப்படின்னா, இதெல்லாம் நம்ம எழுதி வாங்கிக்கிறதுக்காக, ப்ரோனோட் மாதிரி எழுதி வாங்கின்ற ஒரு குருவான் நம்மளை அதை காமிச்சு சௌலபியத்தை ஆவிஷ்காரம் பண்ணி நம்மளை வேற இன்னொரு இடத்துல போக விடாம ஒண்ணாதபடி பண்ணி வைக்கிற எம்பெருமானுடைய திருவிளச்சனை அப்படிங்கிறது இருக்கு வியாக்கியானத்தை காமிச்சு பரிவாச்சான வியாக்கியானத்தை. இப்படி திருவயத்து உதரபந்தம், இந்த திருவயில் எப்படி இருக்கு அப்படின்னா, சம்சாரிகளுக்காக கோவிலில் சாய்ந்தருளி தன்னுடைய சுவாமித்துவத்தை உதறிப்படுத்தவனுடைய திருவயிறு. இந்த வயிறு வந்து சாதாரணம் இல்லை, வெறும் வயிறுன்னு சொல்லல, திருவயிறு. என்ன திருவயிறு அப்படின்னா, சம்சாரிகளுக்காக நமக்காக கோவிலில் சாய்ந்தருளி, கோவில் திருக்கோவில் வந்து சாய்ந்தருளினோம். அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய சுவாமித்துவத்தை உதறிப்படுத்தவனுடைய எதை உதறிட்டு வந்து படுத்தான், தன்னுடைய சுவாமித்துவத்தை உதறிட்டு தன்னோட சௌலபியத்தினால இங்க வந்து படுத்தவனுடைய திருவயிறு, உதறிப்படுத்தவனுடைய திருவயிறு. திருவிதித்வந்தம் பிருந்தாவளி வலித்திரயம் விகணயதி வை ஐஸ்வர்யம் வியாக்கியாதி ரங்க மகேஷு பிரணத வசதாம்பூதே தாமோதரத்தகினா தது உபய குணோத்ருஷ்டம் பட்டம் கிள உதரபந்தனம். அவர் பராசரப்பட்டார் ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்தில் சொன்னார், திரிவித சிதச்சித் பிருந்தம், மூன்று விதமான சேதனங்கள் என்ன, மூன்று விதமான அச்சேதனங்கள் என்ன, பிருந்தம்னா கூட்டம்னு அர்த்தம், இந்த கூட்டங்களை பிருந்தாவளி வலித்திரயம், இது மூணையும் ஒரே அடுக்கு ஒன்னோட ஒன்று கலசாம அப்படியே வச்சிருந்தான் வயிற்றுக்கு. அதனாலதான் இந்த வயர்ல மூணு கோடு உண்டாச்சு, நல்ல வயிறு சுருக்கி போய் ஒட்டி இருந்ததுன்னா மூணு கோடு தெரியும், இந்த மூணு கோடு வயர்ல உண்டாச்சு, இந்த மூணு வயிறு கோடோட இருக்கும் துந்தா வலி வலித்திரயம், இந்த மூணு கோடு பெருமாள் வயர்ல இருக்கு. இந்த வயர இந்த கோடு என்ன காமிக்கிறதுனா, இந்த மூணு சேதனங்கள்னா மூணு அச்சேதனங்கள்னா எல்லாம் கோப்பு கலையாம உள்ள இருக்கு. துந்தா வலி வலித்திரயம் விகணயதி ஐஸ்வர்யம், எம்பெருமானுடையதான இந்த ஒரு ஐஸ்வர்யத்தை காமிகள் இப்படி எம்பெருமான் வச்சிருந்திருக்கான். வியாக்கியாயதி வியாக்கியாதி ரங்கமகேஷ்குரு, எம்பெருமான் சர்வஸ்மா பரணான படுகினாரே, சர்வசுவாமியான படுகினாரே, இந்த லோகத்துக்கு எல்லாம் தன்னோட வயத்துல வந்து அடிச்சு அடக்கின்றிருக்கானோ இல்லையோ, அதை எம்பெருமானுடைய பரத்துங்கிற குணத்தை காமிகள். அது மாத்திரம் இல்லை, இதுக்கு புறம்பே ஒரு சுவாவத்தை காமிக்கிறது என்ன அப்படின்னா, பிரணத வசதாம் ப்ரூதே தாமோதரத்தகினஹா பிரணத வசதாம் ப்ரூதே, எம்பெருமான் தன்னுடைய ஆசிரித்தவர்களுக்கு தான் எளிமையன், பத்தொடை அடியவர் கெளியவன் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு காமிக்கணும் மூலியம். கிம் ப்ரூதே, ப்ரூதேனா சொல்லுகிறதுன்னு அர்த்தம், பிரணத வசதாம் ப்ரூதே எது தாமோதரத்தகினஹா, கிணஹானா தழும்புன்னு அர்த்தம். இந்த தாமோதர் அன்னைக்கு யசோத பிராட்டி கட்டுன்ற தழும்பு இருக்கே, இந்த தழும்பு ப்ரூதே சொல்லுகிறது, தாமோதரத்தகினஹா தது உபய குணோத்ருஷ்ணம். இப்படி இந்த தெருவியலுக்கு ரெண்டு குணம் இருக்கு, என்ன, ஒன்றும் சர்வலோகத்தையும் சர்வ சேதனங்களையும் சர்வ அச்சேதனங்களையும் தன்னோட வயத்துக்குள்ள வச்சு ரட்சிக்க அளவுக்கு பரத்தம் இருக்கு, பிரணத பாஷத்தம் ஆசிரதற்கு வசலாய் அவ கட்டுப்பட்ட அவ கட்ட தான் கட்டுப்படைய சுபாவமாக இருக்கு, பரத்த சௌலபியமாக இருக்கும் இல்லையோ, தது உபய கிருஷ்ணம் உபய குணோத்கிருஷ்ணம், இப்படி ரெண்டு குணங்களுக்கும் எம்பெருமான ஒரு பட்டம் கட்டினோம், பட்டம் கீழே உதரபந்தனம், அதுக்காக கட்டின பட்டமோ இந்த உதரபந்தனம் அப்படின்னு அனுபவிக்கிறார் ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்தில். இன்னொரு இடத்துல வியாக்கியானத்தில் பெருமாளும் பிராட்டியும் சந்திரபோஷ்டி நிகரையில் விளையாடிட்டு இருந்தாலும், அப்போ அந்த இந்த புன்னமரம் இருக்கு சந்திரபோஷ்டி நிகரையில், அந்த புஷ்பத்தை பிரித்து தரும்படி பிராட்டி கேட்டான். பெருமாள் ஏறி பிரித்தா ஒரு கொம்பில் மாட்டி பெருமாளுடைய வஸ்திரம் நழுவிடுது,
அப்ப அந்த ஆடு மேய்ச்சிருந்த வாழ்லாம் அந்த ஆயர்கள் எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சிரிக்கிறேன்னா, அவர் பாட்டிட்ட சொன்னாலும், உங்க பெருமாள் உங்க ஆத்துக்கார பெரிய சுவாமின்னு நினைச்சுக்காத, எங்க சஜாதியான ஒருத்தி கட்டி போட்டுவிட்டார், அப்ப உங்க பெரிய இவன் நினைச்சுக்காதன்னு சொல்லி சொல்லிவிட்டான். இது பிராட்டிக்கு பிரணய ரோஷம் வந்துருக்கு, சன்னதி கேட்டுட்டான் பெருமாளுக்கு. பெருமாள் தன்னுடைய சன்னதிக்கு வந்தோன்னா முதல் காரியமா ஒரு பக்தன் ஒரு அர்ச்சக முக்கியம் ஆரம்பிச்சு ஒரு பக்தன்ற சொல்லி தனக்கு ஒரு ஒட்டியான வழி சமர்ப்பிச்சினாங்க. ஏன்னா வெளியில தெரியப்பா தொல்லி வைமே அப்படின்னு மேலே இருக்க கட்டினான். இது பராசரபட்ட ஒரு ஐதிஹியம். பனைகளிலே தாவினவாறே உடைநழுவ தழும்பை கண்டு ஆட்சியர்கள் சிரித்தார்கள். அத்தழும்பு தோன்றாமைக்கிற பெருமாள் கணையம் மேல் சாத்து சாத்துகிறது. பனைகளிலே தாவினவாறே தழும்பை கண்டு ஆட்சியர்கள் சிரித்தார்கள். அத்தழும்பு தோன்றாமைக்கிற பெரிய பெருமாள் கணையம் மேல் சாத்து சாத்துகிறது அப்படின்னு பராசரபட்டர் தன்னுடைய சிஷ்யருக்கு சொன்னதா ஒரு ஐதிஹியம். திருவயிற்று உதரபந்தத்தை இழுக்கல் அங்கே வாசம் பண்ற என்னுடைய இதயம் அப்படின்னார். இது எங்க வருது அப்படின்னா, இது திருமந்திரத்திலும் திருமேனியிலும் மத்தியத்திலே வரும் அனுபவம். இது திருமந்திரத்துல மத்திய சுத்தம் என்ன நமஹ, அது மேல திருமேனியில நடுவு பாகம் எது இந்த உயர உதரவம். அப்ப எப்படி இது திருமந்திரத்துல நமசப்தார்த்தம், நமசப்தம்னா என்னன்னா நான் என்னுடையவன் அல்லன், மன சுவாதந்திரியம், என்னுடைய நான் யாருடையவன் எவருமான சேர்ந்தவன் அப்படின்னு, அதாவது பிரணவத்துல ஒரு ஒரு விதமான நிஷேதம் இருக்கு. பிரணவத்துல ஆய ஏவ மு ஆயைவ மு அகால சுத்த வாட்சினான எவருமானின் பொருட்டு அகால சுத்த வாட்சினான ஜீவன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது பிரணவத்துல. சொல்லியாச்சு, இப்ப நமஹாங்கிற சப்தார்த்தம் சொல்லிட்டு வரேன். நான் அமரன் உவந்து மந்தி பிரணவாத்தம் சொல்லிட்டேன், இவன் நமசப்தார்த்தம் சொல்லிட்டு வர. சரி, இப்ப அதுல இருந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னா, எம்பெருமான இந்த சேதனம் இருக்கானே, இந்த எம்பெருமானின் பொருட்டு அனன்யார்கன். அனன்யார்கன்னா இந்த பிரம்மாதிகளுக்கோ ருத்ராதிகளுக்கோ இவன் அடிமை அல்ல. எம்பெருமானின் பொருட்டே இவனுடைய சொரூபம் இருக்க வேண்டியது. இப்ப எம்பெருமான் சொன்னதுனால பகவத்சேகத்தின் தோற்றும் இடமெல்லாம் பாகவத சேகத்தை பரியந்தமாக அனுசந்திக்க பிராப்தம். அப்ப பகவத்சேகத்துவம் எங்கெங்கெல்லாம் சொல்றோமோ அங்கெல்லாம் பாகவத சேகத்தையும் சொல்லணும். அதனாலதான் பகவத்சேகத்தை சொல்லக்கூடிய வந்த பகவான் சர்வசேஷின்னு சொல்ல வந்த இடத்துல முதல் பாசுரத்துல அமலன் ஆதி பிரான் சொல்லிட்டு அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன். அப்ப பகவத்சேகத்துவம் எப்படி இருக்கு, பகவானுக்கு மாத்திரம் பகவான் மாத்திரம் நமக்கு சேஷி அல்ல, இந்த ஆச்சாரியர்களும் நமக்கு பூர்வர்களும் நமக்கு சேஷிகள் அப்படிங்கிறத காமிக்கணும். அதனால்தான் அங்க அடியார் கண்ணை ஆட்படுத்த விமலன்னு சொல்லிதான். அப்ப இது இது இந்த இதனால அனன்யசேகத்துவம் அன்னியசேகத்துவம் கழிச்ச பிரணவத்தினால இவன் இன்னொருத்தனுக்கு அடிமை அல்ல அப்படின்னு. சரி, நான் இன்னொருத்தனுக்கு வேணா அடிமையா இருக்க வேணா, நான் எனக்கே அடிமையா இருக்கலாம் இல்லையோ. அப்ப நான் என்னட்ட வழக்கா இருந்துட்டு நான் சுதந்திரமா காரியத்தை பண்ணலாமான்னு கேட்டா அதுவும் கூடாது அப்படின்னு தன்னுடையதான இதுவும் இல்லை அப்படின்னு காமிக்கணும். சதசேகத்துவம்னு சொல்லும், தனக்குத்தான் அடிமையா இருந்துட்டு தன்னுடைய ஆத்மா சொல்ற விதத்துல காரியங்களை பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னா அதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் நமசப்தார்த்தம் காமிக்கிறது. அதுக்காக தான் என் உள்ளத்துள் நின்னு அப்படி என்னுடையதான ஹிருதயமானது அவன் அந்த விஷயத்துல ஈடுபட்டது அப்படின்னு ஆழ்வார் காமிக்கிறது. திருவயத்து உதரபந்தம் அதி சுத்திரமான என்னுடையதான அதுதாக தூஷிதமான ஹிருதயத்தினுள்ளே என்னுடையதான ஹிருதயம் அல்பமான விஷயங்களை தேடிட்டு போகக்கூடியதான ஹிருதயத்துல அதுவே வந்து நின்று சொல்லு அதிராக துஷிதமான ஹிருதயத்துள்ள அதுவே நிவாச பூமி என்னும் வழி நின்று அளவற்ற போக்கியதா பிரகாசன வியாபாரங்களை பண்ணான் என்னது. இப்படி அனுபவிக்க செய்தது. இது திருமந்திரத்திலும் திருமேனியிலும் மத்தியத்திலே வரும் அனுபவம். இது எங்க வரும் அப்படின்னா திருமந்திரத்துல மத்தியத்துல வரும் நமசப்தார்த்தம், திருமேனியிலையும் நடுவில் வருது இல்லையா. இது திருமந்திரத்திலும் திருமேனியிலும் மத்தியத்திலே வரும் அனுபவம் அப்படின்னு எம்பெருமான் தாமோதரனா இருந்த படியை சொல்லி அதுல என்னுடைய மனசு ஈடுபட்டது அப்படின்னு சொன்னார். சரி, இப்ப பிரணவம் சொல்லியாச்சு, நமசப்தம் சொல்லியாச்சு, இதுமாதிரி சொல்ல வேண்டியது நாராயண சப்தார்த்தம் சொல்லணும். அதில் முதல் பாசுரத்திலேயே திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றது ஹயத்தனுடைய பூர்வகண்டார்த்தம் ஸ்ரீமன் நாராயண சரணம் அப்படிங்கிறது சொல்லிட்டு
மேலு ரெண்டு பாட்டால் நாராயண சப்தம் உள்ளீராக பெரிய பிராட்டியாடைய நிவாசனத்தில் நெகரில்லாத திருமாபையும் திருக்கழுத்தையும் அனுபவிக்கிறார். மேலும் ரெண்டு பாட்டால நாராயண சப்தாப்தம் சொல்ல போறார். என்ன பாரமாய துண்டவெண்பிரையன் அப்படிங்கிற ரெண்டு வாசகத்தினால இப்ப இது வரலும் பிரணவார்த்தம் அகார உக்காரம் அகாரம் சொல்லியாச்சு, அதுக்கு மேல நமசப்தார்த்தம் சொல்லியாச்சு, இனிமே நாராயண சப்தார்த்தம் சொல்ல போறார். நாராயண சப்தார்த்தம் சொல்லணும் அப்படின்னா நாராயண சப்தத்துக்கு ரெண்டு விதமான அன்மையம் உண்டு. நாராணாம் அயனம் நித்யம் நாராயணா, நாராகா அயனம் எஸ்ய நாராயணா. நராணாம் அயனம் நித்யம் அப்படின்னா இந்த நரக்கூட்டங்கள் நரஹா அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா ர அப்படிங்கிற எழுத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் ரேபம்னு சொல்லுவோம். ரேபத்துக்கு ஒரு அது வந்து ஒரு எழுத்தா, அது ஒரு சிலபலா இல்லை ஒரு வார்த்தை வேர்டா அப்படின்னு பார்த்தா அது ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தை எந்த எந்த ரூட்லேருந்து காயினாக இருக்குது அப்படின்னா ரீங்ஷயே அப்படிங்கிற தாத்துலேருந்து உண்டாயிரு அழிவு. ரேபம்னா அழிவுன்னு, ரனா அழிவுன்னு, அதை நெகட்டிவ் ஆகி கொடுக்கும். அதான் அழிவில்லாதவன், அழிவில்லாத சேதனனை சொல்லும். சரி, இந்த சேதனம் ஒன்னாலும் பலவா அப்படின்னு கேட்டா சேதனர்கள் பல இல்லையா, அதனால பலங்காசத்தை பகுவச்சனம் சொல்லணும்னா நரச பா நாரன் ஆயிடும். நர அப்படிங்கிறது நாரம் அப்படின்னா நாரக்கூட்டங்களுடைய அயனம். அயனம்னா ஈயத்தே இத்தயனம், ஈயத்தேனா இருப்பிடம்னு அர்த்தம். சரி, நாரக்கூட்டங்கள்லாம் பழைய காலத்துல எங்க வந்து ஒடுங்கிறது, சொகாரனே லயகா, எம்பெருமான் இடத்துல வந்து எவன் காரணபூதனா இருந்தானோ எவனிடத்துல வெள்ளம் வந்தது அவன்கிட்டே போய் ஒடுங்கிறது. அப்ப இங்க காரணபூதனான சிவன் நாராயண இடத்துல இவைகள்லாம் ஒடுங்கிறதுனால நாராயணனை தனக்கு இருப்பிடமாக கொண்டவன் நாராயணர்களுக்கு இவன் இருப்பிடமாக இருக்கிறான். இப்ப இந்த சேதன் எப்படி இருக்கான், நாராயணனை தனக்கு இருப்பிடமாக கொண்டு இருக்கான், அதனால இவனுக்கு நாராயணன்னு பேரு. சரி, இப்படி சுட்டி ஆச்சு, சுட்டி ஆச்சு எப்படி எப்படிமா சுட்டிக்கிறான், அனேன் ஆத்மனானு பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. இந்த பிரம்மா வெஷ்டி சுட்டி பண்ண போறான். அப்போ பண்ற காலத்துல இந்த பிரம்மாவுக்கு இந்த பிரம்மா என்னென்ன சேதனங்களை எந்த கூட்டுக்குள்ள நுழைக்கிறானோ நானும் கூட நுழையிறேங்கிறேன். ஏன்னா நான் உள்ள நுழைஞ்சாதான் அதுக்கு ஒரு பேரும் ஒரு வடிவமும் ஏற்படும். நாமரூப வியாக்கரணம்னு பேர், நாம ரூபம் ரெண்டு, ஒரு பேரை கொடுக்குறான் ஒரு வடிவத்தை கொடுக்குறான். சம்யாமூர்த்தி கிளிப்திஸ்து திருவத்ருபத உபதேசா அப்படியே பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு சூத்திரம் மூணாவது அத்தியாயத்துல. சம்யாமூர்த்தி கிளிப்தினா இந்த சம்யானா பேரு, மூர்த்தினா சரீரம். இது யார் பண்ணா அப்படின்னா பிரம்மா சதுர்முகன் தானே படைச்சான் லோகத்தை. அப்ப அதனால ஒவ்வொன்றுக்கும் பேரும் ஒவ்வொன்றுக்கும் வடிவத்தையும் பிரம்மா தான் கொடுத்தான் அப்படின்னா இல்ல திருவுத்கூர்பத உபதேசா, எவன் திருவுத்கரணம் பண்ணானோ. அதாவது சிருஷ்டி ரெண்டு விதமான சிருஷ்டி உண்டு, ஒன்னும் சமஷ்டி சிருஷ்டி, இன்னொன்னு வெஷ்டி சிருஷ்டி. இந்த சமஷ்டி சிருஷ்டி காலத்துல தேஜஸ் அப்பு அன்னம்னு மூணு பூதங்களை சிருஷ்டிச்சான். யதக்னே லோகிதம் ரூபம் தேஜசா தத்ரூபம் யத் கிருஷ்ணம் ததன் நஸ்ய யத் சுக்ரம் ததபாம் யத் கிருஷ்ணம் ததன் நஸ்ய அப்படின்னு சாந்தோக்கியத்துல மூணு. அதாவது இந்த உத்தாலகர் சேதகேது தன்னுடைய பிள்ளையான சேதகேது போட்டு கேட்கறான். அப்பா உனக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சா உலகத்தில் அத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க உபதேசம் பண்ணிட்டாளா. ஏன்னா அவன் போய் 7-15 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு வந்தான், வந்துட்டு யார்த்தையும் பேசல. அவன் ரொம்ப மௌனியாவே இருந்தான், ரொம்ப தர்விஷனா இருந்தான், அப்பாவோட அம்மாவோட யாரோடையும் பேசல. அவர் கூப்பிட்டு கேட்டார், ஸ்தப்தோசி புத்தத மாதேடம் பிராக்ஷா ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம் பவதி. அப்பா உங்க ஆச்சாரியர் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லி கொடுத்துட்டாரோ அதனால பேசலையோ அப்படின்னு கேட்டு. ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி, எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருந்தா கேட்காததும் கேட்டதாக ஆகும், அமதம் மதம் தெரியாததும் தெரிஞ்சதா ஆயிடும், அவிஜாதம் விஜாதம் பவதி தெரியாத விஷயங்கள் கூட தெரிஞ்சதாகும். அந்த விஷயத்தை உனக்கு உபதேசம் பண்ணிட்டாரா அப்படின்னா அவங்க குழம்பிடுச்சு. அது எப்படி கூறும் அப்படின்னு அவன் கேட்டான். லோகத்துல ஒரு விஷயம் உண்டு, ஏக விஜயானேன சர்வமிதம் விஜாதம் பவதி, ஒன்னு தெரிஞ்சிருந்தியானா உலகத்துல கூடிய அத்தனையும் தெரிஞ்சுக்கலாமேடா, அந்த விஷயத்த காரணபூதமான சர்வ லோகத்துக்கும் சர்வ விஷயத்துக்கும் காரணமான வசதி தெரிஞ்சிருந்தியா அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அது எப்படி லோகத்துல கூறும், ஒன்னு தெரிஞ்சுனா எல்லாம் தெரிஞ்சுன மாதிரி ஆகணும் அவன் திருப்பி கேள்வி கேட்டான். அதுக்கு மூணு இல்லுஸ்ட்ரேஷன் சொன்னான். ஒரு ம
மண் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டீங்கன்னா அதனுடைய விகாரங்களான கடம் சதாவம் அதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ இது மண்ணுங்கிற அறிவே இல்லைன்னா அப்புறம் அந்த பானை அதுக்கு மேலே அதோடைய காரியத்துற அறிவு எப்படி இருக்கும்? அதாவது கோல்டு அப்படி ஒரு மெட்டல் கோல்டுங்கிற தெரிஞ்சுட்டீங்கன்னா அதோடைய விகாரங்களான குண்டலம் ரிஷகம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுமாதிரி இரும்பு அப்படின்னு ஒரு மெட்டல் தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுலேருந்து உண்டாகக்கூடிய ஆயுதங்கள்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒன்றை தெரிஞ்சுட்டா அதோடைய ஒரு காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியத்தை தெரிஞ்சுக்கிறோமே. அது மாதிரி எல்லா ஜகத்துக்கும் அந்த ஜகத்துக்கு ஏக காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து ஒன்று தெரிஞ்சுந்தியா அப்படின்னு அவனை கேட்டு சொன்னா, சதேவ சோமே இத மந்திராசி ஏகமேவா துஜீயம் ததைச்சதுபுருஷ்யாம் பிரஜாயா இதி தத்தேஜோ சஜதா தாபைச்சந்தா தன்னம சஜதா. அப்பா சத் சதேவ சோமிய சத்சப்த வாச்சனான் அந்த பரமாத்மா ஒருத்தன் தாண்டா இருந்தான். அவன் காலில் உண்டான், எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கன்னு காலில் விழ அவனுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்வேதகேது. சத்சப்த வாச்சனான பரமாத்மா ஒருத்தன் தான் இருந்தான், அத்விதீயம் இன்னொன்று இல்லை. சதேவ சோமிய இத மந்திராசீது ஏகமேவ அத்விதீயம். அந்த சத்சப்த வாச்சனான பரமாத்மா சங்கல்பிச்சான், ததைக்ஷத சங்கல்பிச்சான். ஐக்ஷத ஈக்ஷனம்னா சங்கல்பம்னு இருக்கும். என்ன சங்கல்பிச்சான்? பகுஸ்யாம் பிரஜாயா இது பகுஸ்யாம் நானே பலவாறாக ஆகக்கடவேன் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சான். சங்கல்பிச்சோன்னா என்ன பண்ணா? தத் தேஜோ சுஜதா அந்த பரமாத்மா தேஜஸ சிருஷ்டி பண்ணா, த ஆப ஐக்ஷந்தா ஜலத்தை சிருஷ்டி பண்ணா, தன்னம சிருஜதா அன்னத்தை சிருஷ்டி, அன்னம்னா பிரகிருதி பிருத்திவிக்கு அன்னம்னு பேர். இப்படி தேஜஸ் அப்பு அன்னம் இது மூணையும் சிருஷ்டி பண்ணா, இது மூணையும் சிருஷ்டி பண்ணா இதுக்கு வந்து திருவத்கரணம்னு பேர். மூணு தனித்தனியா இருந்து தனித்தனியா இருந்தால் அதாவது லாபம் உண்டா? மங்களப்பானம் இருக்கு, தீர்த்தம் இருக்கு, அடுப்பு இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பூட்டி இருக்கு, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, சக்கரை இது இருக்கு, வெள்ளம் இருக்கு, நெய் இருக்கு, சக்கரை முளையுமாண்ணா எல்லா வருஷமும் தனித்தனியா இருந்ததுனால எந்த லாபம் இல்லை. ஒன்னோட ஒண்ணு எதுவோ விகிதத்தை கலக்கணும், அதுதான் சிருஷ்டின் பேர். திருவுத்கரணம் பண்ணான், இதை மூணையும் மூணு குழியும் போட்டு கலந்தான். அப்பதான் சொன்னார், ஒண்ணு கூட எல்லாத்துலயும் எல்லா வஸ்துக்களையும் இந்த மூணு இருக்கு பாருடான்னு சொன்னான். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் கேட்டான். அவனுக்காக முதன் முதல்ல ஃப்ளேம் டெஸ்ட் காமிச்சான். அந்த பாரு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த அக்னியை பாருன்னு பார்த்தான். எதக்னே லோகிதம் ரூபம் தேஜசா தத் ரூபம் எத் சுக்லம் ததபாம் எத் கிருஷ்ணம் ததன்னஸ்யா. இப்போ இந்த அக்னியில் என்னென்ன கலர் தெரியுது உனக்கு? சிவப்பு இருக்கு, கருப்பு இருக்கு, வெள்ளை. அக்னியோட சாம்பல் வஸ்து எரிஞ்சுட்டுனா சாம்பல் வெள்ளையா மேலே வெள்ளையாக கொடுத்துருக்கு, உள்ளுக்குள்ள மரங்கள்லாம் கருப்பாக இருக்கு, எரியச்சே அக்னி சிவப்பாக தெரியுது. இது அக்னேகே லோகிதம் ரூபம் தேஜஸா தத் ரூபம், அக்னியில் இருக்கக்கூடிய சிவப்பாக இருக்கு, இது தேஜஸோடைய அம்சம். அதே மாதிரி அது பூத்த மேலே சாம்பல் பூத்துருக்கு, இது ஜலத்தோட அம்சம். வெள்ளையாக இருக்கும் இல்லையோ, எத் சுக்லம் ததப்பாம் எத் கிருஷ்ணம் ததன்னஸ்யம், கருப்பாக இருக்க இது பிருத்திவியோட ரூபம். இப்படி மூணும் கலந்துருக்கு பாரு, மூணும் ஒரே பஸ்ல இருக்கு பாரு அப்படின்னு அவனுக்கு உத்தேசம் பண்ணி வச்சான். அப்புறம் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் தள்ளி இல்லாதனால அவனால் ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப குழப்பிக்காத, தத்துவமசி ஸ்வேதகேதோ ஸ்வேதகேதோ வேற ஒன்றும் கிடையாதுடா, தத்துவமசி உனக்கு அது பிரம்ம, உனக்கு அது ஆத்மா, நீ அதுக்கு சரீரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போ. தத்து அப்படின்னா சூக்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மா, தொம் அப்படின்னா இப்போ நீ அப்படின்னு கூப்பிடாத எழுத்தாப்பட்டுக்கணும்தான். நீ ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மம், சூக்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மமானது ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மமாக பரிணாமத்தடைஞ்சது, இதுதாண்ட உலகம் அப்படின்னு தத்தமசின்னு அவனுக்கு உபதேசம் பண்ணி வச்சு. சரி இப்படி எல்லாம் எம்பெருமான் பண்ணானோ இல்லையோ, அதை நாராயண இந்த நாரக்கூட்டங்கள் எல்லாம் சிருஷ்டிச்சு. நாரக்கூட்டங்கள் எல்லாம் இப்போ இந்த எல்லாம் எம்பெருமா சொகாரணே லயகா எல்லாம் இந்த எவனிடத்துலேருந்து உண்டாச்சோம். ஏக விஜானேன சர்வபீதம் விஜானம் பவதின்னு அந்த பிரகரணத்தில் சாந்தோக்கியத்தில் ஆறாவது பிரபாடக பிரகரணம் என்னத்தை சொல்லித்து அப்படின்னா, சர்வ வஸ்துக்களுக்கும் ஒரே காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமா. அக்ரவாசீத் அக்ரவாசீத் எங்கெங்கெல்லாம் சுதியில் வருதோ அதெல்லாம் எம்பெருமான் சர்வ ஜெகத்காரணங்கிறத சொல்றதுன்னு அர்த்தம். இப்படி சர்வ ஜெகத்காரணமான வஸ்துவில் தானே போய் ஒடுங்கணும். சொக்காரனே லயகா, லயம்ன்றது லயசுதி, எப்படி லயம் உண்டாது? எதுலேருந்து உண்டாச்சோ அதில் போய் ஒடுங்கினா அது பேர் லயம்னு பேர். அப்போ இந்த சேதனா சேதனங்கள் எல்லாம் எம்பெருமான்டேருந்து உண்டாயிருக்கா, எம்பெருமானை போய் உடைய உடுங்கப்போம். அதனால நரானாம் அயனம் நித்யம், இந்த நரக்கூட்டங்களுக்கு நாரக்கூட்டங்களுக்கு என்றுமே இருக்கிடமாக இருக்கக்கூடியவன் நாராயணன். சரி
இவன் திரும்பி அவரு அனைவன ஆத்மனா அனுப்பிரவேசிய நாம ரூபே வியாக்கரவானே அங்க அந்த பிரகரணத்துல இவன் பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டான். சிருஷ்டி பண்ற காலத்துல எப்படி இவன் பிரம்மாவோட சங்கல்பம் எப்படி இருக்குன்னா, நானும் அவைகளுக்குள்ளன்னு அவளோட சேர்ந்து நுழையிறேன். அந்தர்யாமி இருக்கானு இல்லையோ, ரெண்டு விதம். ஒன்னும் அனையன ஆத்மனான பிரமிஷன்னா பிரம்மா சிருஷ்டி பண்ணா சுதந்திரனா சிருஷ்டி பண்றான். எம்பருமான இதெல்லாம் சிருஷ்டி பண்ணும்படி தோன்றான் ஹிருதயத்துல இருந்து. இப்ப பிரம்மாவுக்கு அந்தர்யாமியான எம்பருமான் தோண்ட பிரம்மா காரியத்தை பண்றான். அப்ப அவைகளுக்குள்ள எம்பருமான் தானே நுழைஞ்சு அவைகளுக்கு ஒரு பேரையும் ஒரு வடிவத்தையும் கொடுக்கறான். அதுதான் சம்யாமூர்த்தி கிளித்திஸ்து. சம்யாமூர்த்தி கிளித்தினா பெயரு வடிவம், சம்யான பெயர், மூர்த்தினா வடிவம். இது ரெண்டு யார் பண்ணா? திருவுத்குருபத உபதேசா. எவன் திருவுத்கரணம் இந்த தேஜஸ் அப்பு அன்னத்தை எவன் இது பண்ணானோ, அப்ப யார் பண்ணா? பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் பண்ணா. அவனே தான் இந்த வெஷ்டி சிருஷ்டியும் பண்ணான். இதுக்கு இந்த மூணு பூதங்களை படைச்சதுக்கு பேர் சமஷ்டி சிருஷ்டின்னு பேர். இந்த சமஷ்டி சிருஷ்டி ஆனவன்னு சதுர்முகனை சிருஷ்டிச்சு அவனுக்கு அந்தர்யாமியா இருந்து பஞ்சீகரணம் பண்ணி எம்பெருமான் வெஷ்டி சிருஷ்டியே பண்றான். இந்த வெஷ்டி சிருஷ்டியும் அவன் தான் பண்ணான் அப்படின்னு அதுதான் சூத்திரார்த்தம். அப்ப ஒவ்வொரு வஸ்துக்களுக்குள்ளையும் தான் எம்பெருமான் நுழைஞ்சிருக்கான. எப்பொருளும் எப்ப தானாய் அப்பொழுதே குன்னமுக்கும். அப்ப எல்லா வஸ்துக்களும் தன்னுள் கலவாத எப்பொருளும் தானில்லையே, தன்னுள் கலவாத எப்பொருளும் தானில்லையே, எல்லா வஸ்துக்களுக்குள்ளையும் தான் நித்தியவாதம் பண்ணின்றிருக்கான். விஷில் வியாப்தௌ, விஷ்ணு சப்தம் இருக்கு. விஷில் அப்படிங்கிற தாபுலேன்னு வந்தது. விஷில்னா வியாப்தின்னு அர்த்தம். எம்பெருமான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான். நிசிம்மாவதாரம் பண்ணதுடைய காரணமே என்ன? எம்பெருமான் எதுக்காக நிசிம்மாவதாரம் பண்ணா? தன்னுடைய வியாப்திய எல்லா இடத்துலயும் காமிக்கணும். தான் எல்லா இடத்துலயும் சர்வதோமுகனா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு காமிக்கணும். அதுக்காக தானே நிசிம்மாவதாரம் பண்ணான். அப்ப ஏதோ ஒரு தூணை தட்டினாலும் அதுல இருந்து பெருமான் வந்தானோ இல்லையோ. ஆக இப்படி தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கே இப்ப ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் இருந்திருக்கானோ இல்லையோ. இப்ப இந்த சேதனா சேதனங்களை தனக்கு இருப்பிடமா கொண்டு இருக்கான். முன்னாடி சொன்னது இந்த சேதனா சேதனங்கள் எம்பெருமான இருப்பிடமா கொண்டு இருக்குன்னு சொன்ன நாராயண. இப்ப இந்த சேதனா சேதனங்களை தனக்கு இவன் இருப்பிடமா கொண்டு இருக்கான். இந்த சுவாவத்துக்கு அத இந்த சேதனா சேதனங்கள்லாம் எம்பெருமான இருப்பிடமா கொண்டு இருக்குன்னா எம்பெருமானுடைய பரத்துவங்கிற குணம். எம்பெருமான் பரணானபடியினாலே சர்வ ஜெகத்துக்கும் ஒரு காரணம் ஆனபடியினாலே எம்பெருமான்ட்ட எல்லாம் ஒடுங்கிறது. அதனால இவன் பரணும் அர்த்தம். இவன் நம்மளோட எல்லாருக்குள்ளேயும் வந்து நிற்கிறான் இல்லையா? அந்தர்யாமி தெய்வாதி லோகாதி சுத்த தர்ம உபதேசாது. ஒவ்வொருத்தனுடைய ஹிருதயத்தையும் வந்து ஹார்தனா வந்து நிற்கிறான். சரி, இவன் நிறுத்து போயிடுறான்னா இந்த சரீரம் ஒரு ருத்ர மாம்சம், ருத்ர ரத்தம், மாம்சம், மலமூத்திரம், இதனாலதான் உள்ளுக்குள்ள இருக்கு. ஏதோ மேல ஒரு தோல் போத்திருக்கிறதுனால நமக்கு எல்லாம் தெரியல. இப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா, புன் தென்ன மழுந்த கட்டி பல செய்வனை மங்ககிட்டால் உன்னை மறைய வருந்தன்னை போல வைத்தாய் புறமே. உன்னை அணுகக்கூடாதுங்கிறதுனால நீ இந்த காரியத்தை பண்ணியான்னு கேட்டராழ்வன். தின்ன மழுந்த கட்டி இந்த புண்ணை மேல பேண்டேஜ் போட்டு சுத்தினான். எதை போட்டு சுத்தினன்னா, தின்ன மழுந்த கட்டி பல செய்வினை மங்ககிட்டால். இந்த கயிறு எப்படி இருக்குன்னா என்னால அறுக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா கயிறு. பல செய்வினை வன்கயிறு, வன்கயிற்றால் புண்ணை மறைய வரைந்து இந்த புண்ணை மேல சுத்தி விட்டேன். இல்ல இந்த புண்ணாவே இருந்ததுன்னா, ஒரு சரீரத்தை தோலே இல்லாம இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியுமோ? புண்ணை மறைய வரைந்து என்னை போற வைத்தாய் புறமே. இந்த இடத்துல இங்க இருக்க வேண்டாம், சம்சாரத்தை லோகமான லௌகிகமான விஷயங்கள்லயே திண்டாடி இருக்கட்டும், என்ன போக வச்சியா அப்படின்னு ஆழ்வார் கேட்டேன். சரி, இப்படி ருத்ர மாம்சாதிகளால கூடுகிற அந்த சரீரத்துல எம்பெருமான் வந்து நிக்கிறானோ இல்லையோ. இப்படி இருக்கிற காலத்துல ஒரு மாம்சம் ரத்தம் சீழ் இதனால ஆன சரீரம் நம்மளா இருந்தா பார்க்க தொட்டா போய் தீர்த்தா மாட்டு வரும். ஆனா அவன் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தக்கான அவன் என்னைக்காவது போய் தீர்த்தா மாட்டானோ இல்லையே? இதோ புருஷன் சொல்லித்து எஸ் பிரம்மச்ச சத்ரஞ்ச அதே நச்சிகேத சொன்ன இடத்துலயே அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானகா பூதபவ்யஸ்ய நதத்தோ விஜிகுத்ஸதே. அங்குஷ்ட மாத்திர புருஷா கட்டவர்கள் பிரமாணத்தோட இருக்கான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? ஒவ்வொரு ஒருத்தனுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கான். ஈசானகா பூதபவ்யஸ்ய ஈசானகா, இந்த பூமி, இந்த பூமி பூதத்துக்கு நடந்ததுக்கும் நடக்க போறதுக்கும் எல்லா காலங்களுக்கும் அவன் ஈசானா தலைவனா இருக்கான். நதத்தோ விஜிகுத்ஸதே, ஒரு காலம் வெறுப்பதில்லை.
இந்த சரீரத்துக்குள்ள இருக்கோமே, இதுதான் மாம்சாதைகளால் இருக்கு, இதுல போய் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்படி எம்பருமா நினைக்கிறது, நம்மளா இருந்தா சிச்சி இதுல இருக்க வேண்டாம்னு விடப்படும். ஆனா நம்மளும் அதுதான் இருக்கோம், ஏன்னா நமக்கு வேற வழி கிடையாது, நமக்கு கர்மா இதுல இருந்தாகும், தலையில எழுத்து அவனுக்கு அது வழி இல்லை, அவனுக்கு வந்து அப்படி கிடையாது, அவன் அகர்ம வசனா இந்த சரீரத்துக்குள்ள நம்மளுக்காக வந்து நிக்கிறான். அப்ப நார கூட்டங்களை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கான நாராகா அயனம் எஸ்ய, அவனுக்கு நாராயணம். இப்போ ஒன்னும் சௌலபியத்தை சொல்லும், ஒன்னும் பரத்தத்தை சொல்லும். இப்படி ரெண்டு குணங்களை மேல ரெண்டு பாட்டால சொல்ல போறார். பாரமாய அப்படிங்கிறதுனாலையும், துண்ட வெந்திரை என்கிறதான பாசுரத்தினாலையும், கல்யாண உலகாரணே சிவதே வெங்கடேராய வேதாந்த பிரதேனம்.